வணக்கம். ரெயின்போ மேக்கர்ஸ் கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டரி ஒர்க்கு. நான் சசிகலா கண்ணன். என்னோட ஷாப் வந்து மதுரையில வில்லாபுரத்துல இருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து தை மாசம் வந்த முகூர்த்த ஆர்டர் செட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு டெலிவரி பண்ண போறோம். வாங்க, என்னென்ன டிசைன்ஸ் பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கல்யாண பட்டோட ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். சாரி வந்து கிரீன் பேஸ்ல வந்து பிங்க் பார்டர் வச்சு வந்துருக்குது. அவங்க சாரி வந்து சில்க் காட்டன்லயே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து சாரி கலரை கொண்டு வந்துட்டான். ஆக்சுவலா அவங்க வந்து பல்லக்கு டிசைன் தான் செலக்ட் பண்ணாங்க. பாருங்க, பல்லக்கு கையில வந்து ராதே கிருஷ்ணா டிசைன். சாரில என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலரை வச்சு டிசைன் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா கலரும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த டிசைன் ஹைலைட் ஆகுறதுக்காக. ரெண்டாவது டசில்ஸ், இது கல்யாணம் போட வேண்டியதுனால நான் டசில்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போறது வந்து நிச்சயதார்த்த பிளவுஸு. நிச்சயதார்த்த பட்டு தான் பார்க்க போறோம். சாரி வந்து மெரூன் வித்து பிங்க்கு கலந்தது. பார்டர் வந்து ராமர் கிரீன் ராமர் கிரீனு காப்பர் ஜெரி. அவங்க டிசைன் கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ண டிசைன்ஸ் வந்து இது சுழி டிசைன்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சுழி டிசைன்ஸ்ல ஃபுல்லா வந்து காப்பர்லயே ஆட் பண்ணிட்டு அந்த சாரியில உள்ள அந்த பிங்க் மட்டும் நடுவுல கொடுத்துருக்கேன். நடுவுல அந்த லோட்டஸ் கொடுத்துருக்கேன். அவங்க பார்டர்லயுமே லோட்டஸ் டிசைன் தான் இருந்தது. ஸோ இது அவங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சுன்னு டிசைன் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹேண்ட் போர்ஷன் வந்து அதே தான். இது ஆல்ரெடி வேற கஸ்டமர் நிறைய பேருக்கு நிச்சயதார்த்த போர்ஷன் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது அதே மாதிரி டசில்ஸ், இது ரெடிமேட் டசில்ஸ் இல்லை, இது வந்து பண்ணது ஸ்டிச்சிங்ல பண்ண டசில்ஸ் தான் இது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து இது வந்து தாலி கட்டுற சேலை. தாலி கட்டுற டைம் கட்டுற சேலை மஞ்சள் சேலை தான். மஞ்சள் புடவை மஞ்சள் பட்டு தான் கட்டியிருக்காங்க. கீழே பார்டர்ல வந்து ப்ளூ கலர் பார்டர் வந்துருக்குது. ஸோ இந்த டிசைன் வந்து சிம்பிளாக பண்ணியிருந்த இந்த டிசைன் அப்படின்னாங்க. நம்ம இது ஒன் சைடு பூ இந்த டிசைன் பண்ணிட்டு ஆக்சுவலாக இது வந்து ஜரிங்க தான் பண்ணுவோம். இது வந்து பிளவுஸ் வந்து மஞ்சள் கலர் இருந்ததுனால பார்டர் கலர் வந்து ஒரே த்ரெட்லேயே ப்ளூ கலரே த்ரெட்லேயே பண்ணியாச்சு. டிசைன் நல்லாவே வந்திருக்கு. அதில் வந்து ஸ்டோன்ஸும் ஒட்டியிருக்கோம் தாலி கட்டுற செய்யலன்றதுனால. கையில வந்து ஒரு லோட்டஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளார் வந்து நான் இருக்கு. சின்ன சின்ன அரும்பரும்பா கையை சுற்றி உள்ளதுதான். இதுக்கும் டசல்ஸ் வந்து இது எல்லாமே ரெடிமேட்ல பண்ணியாச்சு. கல்யாண பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ் பிளவுஸ் தான் இப்ப நம்ம நெக்ஸ்ட் பிளவுஸஸ் எல்லாம் பார்க்க போறோம். இது அவங்களோட சாரி. இந்த சாரியில வந்து ஒன்னி வந்து காப்பர் ஜரியும் சில்வர் ஜரி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கான். யூஸ் டிசைன்ஸ் இருக்கு. சாரி வந்து ப்ளூ கலர். இப்போ இந்த சாரியில உள்ள பிளவுஸ் வந்து இது செட் ஆகல. ஸோ வந்து ப்ளூ கலர்ல வந்து ஜாஸ்மின் கிளாத் எடுத்து பண்ண சொல்லிட்டாங்க. இதுல உள்ள காப்பர் ஜரி பார்டர் மட்டும் பஃபுட் வந்து யூஸ் பண்ணிட்டான். இது நம்ம எப்பயும் போடுற கொடிப்பூ டிசைன்ஸ் தான். பிரின்சஸ் கட் யூஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். கொடியும் இதுவும் வந்து காப்பர்லையும் சில்வர்லையும் மட்டும் பண்ணிட்டு உள்ள இருக்க ஃபிளாருக்கு உள்ள இந்த மொட்டுக்கு மட்டும் வந்து செல் கலரே யூஸ் பண்ணியிருக்கோம். வேற கலர் யூஸ் பண்ணாம அடிஷ்னலா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி பஃப்பும் அந்த ரெண்டு பக்கம் உள்ள பஃப்பை எடுத்து கரையை எடுத்து பஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டசல்ஸ் வச்சு இது அடுத்த பிளவுஸு. இது நம்ம வந்து பீகாக் டிசைன். நடுவில் வந்து இந்த ஆர்ச் ஆர்ச்சா போட்டு அதுக்குள்ள உள்ள ஃப்ளார்ல டிசைன். இதுவுமே நான் நிறைய போட்டுப்போம் கஸ்டமருக்கு. இது வந்து இதுவுமே பொண்ணோட ரிலேட்டிவ் ப்ளவுஸ் தான். இதுல வந்து நடு சென்டர்ல வந்து பீகாக் இருக்கும். நெக்ல உள்ள போர்ஷனே வந்து கீழே வந்து பார்டர் போர்ஷனா வந்திருக்கும். சாரியில வந்து இது சாரி கொடுக்கல அவங்க. சாரியில உள்ள வந்து பிங்க் கலர் பார்டர் வைலட் கலர் இது. இதுமே கிளாத் வந்து அவங்களே எடுத்து வந்துட்டாங்க. ஜாஸ்மின் கிளாத்து காப்பர் ஜரி தான். ஸோ அதே மாதிரி நெக் போர்ஷனை முடிச்சுட்டு கீழ் பார்டரும் அதே நெக் போர்ஷன் உள்ள பார்டர் தான். சென்டர்ல வந்து ஒரு பீகாக் காப்பர் ஜரினால காப்பர் ஜரி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து அந்த இது வந்து நெக்ஸ்ட் டிசைன் தான்.
இது வந்து உங்க சாரில வந்து வெறும் வயலட் மட்டும்தான் இருக்கு, வயலட் பாப்பர் ஜெரி மட்டும்தான் சாரில இருந்துச்சு. டிசைன் அவங்க கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து பீகாக் டிசைன் தான், மிரர் மிரர் பீகாக். இது வந்து இதுல மூணு டைப்ல நம்ம பண்ணியிருக்கோம், பார்ட் நெக்ல பண்ணியிருக்கோம், 3/4 பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்களுக்கு கை வந்து ரொம்ப சின்ன கை, ஸோ வந்து அந்த கை அளவு பேர் யூஸ் பண்ணியாச்சு, டிசைன் பண்ணியாச்சு. பேக் சைடு ஹேண்ட்ல வந்து அதே பேக் நெக்ல உள்ள போர்ஷனே வந்துருக்கு, சென்ட்ல வந்து ஒரு பெரிய பீகாக் வர மாதிரி பண்ணியிருக்கு. இது வந்து அடுத்த பிளவுசஸ் தான். இது இதுவுமே வந்து அவங்களோட தட்டில் உள்ளவங்க ரிலேட்டிவ் பிளவுஸ் தான். இதில் வந்து சாரியில் வந்து காப்பர் தெரியும், ஜீனும் மட்டும்தான் சாரியில் இருக்கு, பார்டர் வந்து ப்ளூ கலர். ஸோ இந்த ஜாஸ்மின் கிளாத் அவங்களே எடுத்துட்டு வந்துட்டாங்க. காப்பர் தெரி மட்டும் பொடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஃப்ளாருக்கு வந்து க்ரீன் கலர் வச்சுட்டு திரும்ப வந்து ஜரியவே அந்த காப்பர் தெரியும் மொத்தத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களா? இது அடுத்த பீஸ். இதோடய சாரியை கொண்டு வந்து காமிச்சுட்டு ட்ரெக் மட்டும் எடுத்து வச்சுட்டு கொண்டு போயிட்டாங்க. இதுவுமே பீகாக் டிசைன் தான், மிரர் பீகாக்கு. ஆனால் இது பாட்னெக், பாட்னெக்ல உள்ள மிரர் பீகாக்கு. அதாவது சாரி வந்து ஒன்லி வந்து பிங்க் ஜெரி மட்டுமே, பிங்க் ஜெரி பிளஸ் கா பிங்க் த்ரெட்டு காப்பர் ஜெரி, பீகாக் டிசைன் தான். ஸோ அதே மாதிரி அந்த டிசைன் அதில் எப்படி இருக்கிற மாதிரி அந்த டபுள் கலர்லேயே கொண்டு வந்தாச்சு. கையில் வந்து கீழே வந்து நெக் போர்ஷனில் உள்ள டிசைனே வந்துட்டு நடுவில் வந்து ஒரு அதாவது என்ன அந்த ஆரம் இருக்கும் பாருங்க, ஆரம் டைப்பில் உள்ள பீகாக் டிசைன். ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க டிசைன் தான், இது கஸ்டமர் பிடிச்சிங்க இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நாட் வச்சு இது கை வந்து எல்போ ஸ்லீவ். இது நெக்ஸ்ட் வந்து இது வந்து லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் போட்ட ரெடிமேட் அன்ஸ்டிச்சு பிளவுஸில் தான் அவங்க இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சாரீக்கு இது கொஞ்சம் ஆஃப்டாக இருந்தனால எடுத்துக்கிட்டாங்க, என்னை ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதில் உள்ள டிசைனே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு டிசைன் முடிச்சாச்சு. இப்போ இது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் இல்லாத ஆர்டர் தான். இது நம்ம லாஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் பண்ற மாதிரி கொடிப்பு டிசைன் தான். சாரி வந்து இந்த மாதிரி பிளாக் இருக்கு, கிரே கலர்ல உள்ள சாரி, ஜரி வந்து காப்பர் ஜரியில பண்ணியிருக்கு சாரில இருக்கு. இப்ப இதே இது இந்த கிளாத் வந்து இது செட் ஆகல. ஸோ வந்து இது நான் வந்து கடையில வந்து இந்த பார்டர் கலரே கிளாத் எடுத்து பண்ண சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து ஒன் சைடு பூ தான் போட்டிருக்கேன். சாரில உள்ள அந்த கிரே வித் பிளாக்கை வந்து உள்ள கொண்டு வந்தாச்சு, ஹேண்ட் வந்து இல்லை போட்டாங்க. இது வந்து அன்ஸ்டிச்சு ஸ்டிச்சிங் வேணும்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒர்க் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம். இது செகண்டு, இது வந்து குபேரப்பட்டு, இது எல்லாம் இது எல்லாம் மல்டி கலர்ல உள்ள சாரி தான். இதுல வந்து சாரி ப்ளவுஸ்லயே பண்ணியாச்சு, ஒர்க் பண்ணியாச்சு. இது பிளைனா இருந்ததுனால கலர் சேர்க்க முடியுன்றதுனால இதுலயே பண்ணியாச்சு. அதுல சார் டிசைன் இருந்ததுனால அவங்க கஸ்டமர் வந்து சார் டிசைன் செலக்ட் பண்ணிட்டாங்க. இது பேக் போர்ஷனு, இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனு. கையில வந்து அந்த ஸ்கொயர் மட்டும் எடுத்து டிசைன் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பார்த்த பிளவுஸோட டிசைன்ஸ் எல்லாமே இன்னைக்கு டெலிவரி பண்ணக்கூடிய பிளவுஸோட டிசைன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுல ஒரு ஹைலைட்டான டிசைன்ஸ் என்னன்னு சொல்லணும்னா பல்லக்கு வித் ராதாகிருஷ்ணா. நார்மலா பல்லக்கு டிசைன்ஸ்ல வேற ஹேண்ட்ல பீகாக் தான் போடுவோம், இது கொஞ்சம் அவங்க கஸ்டமர் விரும்பினால ராதாகிருஷ்ணாவை ஆட் பண்ணியிருக்கோம். டிசைன்ஸும் நல்லா இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் டிசைன்ஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு இருக்கா, ரெயின்போ மேக்கர்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு காட்டின எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய். இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.